உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை சாய்பாபா காலனியில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட கைத்தறி மற்றும் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 2 வருஷம் ஆச்சு. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த துறைக்கு என்ன ஒரு அமைச்சர் நியமித்தார்? உங்களுக்கு தெரியும், கைத்தறி துணிநூல் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த துறை முன்னேற்றத்துக்காக இந்த 1.5 வருஷத்தில் ஒரு 6 மாதம் கொரோனாவில் போச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த 1.5 வருஷத்துக்குள்ள இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த கைத்தறிக்கும் இந்த துணிநூல் துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நெசவாளர் முன்னேற்றத்துக்காக நான் மிகு முதலமைச்சர் அவர் ஆணையேற்று அவர் யோசனை ஏற்று இன்றைக்கி மகத்தான திட்டங்கள் வருவேன். உங்களுக்கு தெரியும், இந்த ஹேண்ட்லூம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் இந்த ஹேண்ட்லூம்ஸு சொசைட்டிஸு இந்த மாதிரி கடைங்க ஷோரூம்ஸு 184 இருக்குது. அது 105 தமிழ்நாட்டில் இருக்கு, 49 வேறு மாநிலத்தில் இருக்குது. நாங்கள் வந்தோம், உங்களுக்கு தெரியும், எக்மோரில் நீங்கள் போய் பாருங்கள். இந்த 2 வருஷத்துக்கு முன்னே எக்மோர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு போய் பாருங்கள் அந்த ஷோரூம்ஸ். இப்போ பிறகு வந்த உடனே நாங்கள் எல்லாம் 1 வருஷம் எல்லாம் போல்டு மாடலாக இருந்தது, இது ரெனிவேஷன் பண்ணி மாடர்னைஸ்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே ஷோரூம் எல்லாம் இப்போ அங்கே ஆரம்பிச்சுருந்தானே, இங்கே வந்துக்கிறோம். இது மாடர்னைஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் சொன்னார், ஒன்றும் அந்த பழைய காலத்துலவே இருக்காதுங்க, லேட்டஸ்ட் என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன செய்யணும், கைத்தறி ஆகட்டும் இதாகட்டும் சொல்லி அதுக்கெல்லாம் நிறைய தனி டீமே போட்டோம். கவர்மெண்ட் டீம் இல்லாத தனி டீம் நாங்கள் போட்டு இன்றைக்கி இந்த இதுக்கு கிட்டத்தட்ட 500 புது டிசைன்ஸ் உருவாக்கணும். நிப்டு நம்ம இது பெங்களூரில் இருக்குல்ல, அவங்க போய் இப்போ நானும் அங்கே போய் பார்த்து அங்கே மட்டும் அதே மாதிரி வச்சு இன்றைக்கி பயங்கரமாக பண்ணி இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அந்த போன வருஷம் நான் சொன்ன மாதிரி போன வருஷம் ஒரு 45 ஷாப்ஸ் இந்த மாதிரி ரெனோவேஷன் பண்ணோம். 45 ஷாப்ஸ் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றோன்னு இந்த துறை நிலைமை என்னன்னா, ஒரு 7000 கோடி லாஸில் இருந்து 9000 கோடி லாஸில் இருந்து 9 கோடி லாஸில் இருந்து அது வந்த உடனே